ஹாய், வெல்கம் டு ட்ரீம் மேக்கர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரேப்டாப்போட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. ஸோ இதோட கட்டிங் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டாட் வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி டாட் நம்ம லைன் பண்ணியிருப்போம் இல்லையா, சென்டர் லைன், அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பின் வந்துட்டு திருப்பி பார்க்குறப்ப விசிபிளாக தெரியும் கிளாத்தில். ஸோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட சென்டர் லைனை மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட எண்ட் பாயிண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட அளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம். நான் ஓவராலாக 1 inch கொடுத்துருந்தேன். ஸோ ரெண்டு பக்கமும் ½ inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே பாயிண்டில் இருக்கும். இதை லாக் ஸ்டிச் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் இதே ஸ்டிச்சிங் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் பேக் பார்ட். இந்த டாட்டோட மெயின் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஷேப்பை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துகிறேன். இப்போ வந்துட்டு நெக் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நான் அட்டாச் பண்ணி அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நெக் விட் எல்லாத்தையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 inch உள்ள தள்ளி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்டிச் கொடுத்து அதை கட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இருக்க கிளாத்தை ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நெக் ஃபினிஷ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை பயாஸ் ஸ்ட்ரிப் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதாலும் ஓகே, அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ கர்வாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே நான் ஸ்லிட் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ஓவராலாக திருப்பிட்டு நான் டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அந்த லைனிங் பார்ட்டில் தான் நான் டாப் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் நெக் ஃபினிஷிங்கில். அப்போ தான் நம்ம எந்த டிசைன் கொடுத்தாலும் அது அப்படியே வந்து பின்னாடி திருப்பி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை திருப்பிட்டு உள் பக்கமாக நான் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறேன் கார்னர்ஸ் எல்லாத்தையுமேவும். இப்போ திருப்பிட்டு டாப் ஸ்டிச் கொடுக்கல நான், ஏன்னா ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா அதை நான் பண்ணிக்கலான்னு விட்டுருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே வந்துட்டு இந்த டாட் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் எல்லாத்தையும் இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும். இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சைடில் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்ததுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தில் தான் நான் வந்து அதே ஷேப்பில் அடியில் வச்சுட்டு ஒரு 1/4 அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கர்வாக இருக்கக்கூடிய இடத்துல கட் பண்ணிவிட்டு அதை திருப்பிக்கலாம். இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான். இதுவும் நம்ம நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். இதுக்குமே வந்து உங்கள்கிட்ட கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 1.5 கொஞ்சம் அதிகமாக தான் கிளாத் இருந்ததுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு கிளாத் இல்லை, இருக்கிற கிளாத்தை தான் நான் ஜாயின் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கீங்க, மீடியம் 2 சைஸில் இருக்கீங்க அப்படின்னாலே ஒரு 2 meter ஃபேப்ரிக்காவது மினிமம் வாங்கிக்கோங்க. டீட்டெயிலிங் கொடுக்குறீங்க அப்படின்னா 2.5 அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சைடில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பாட்டமில் வந்துட்டு நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஸோ இதை நான் அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணதுனால எனக்கு அது நீட்டாகவே வந்துச்சு, அதனால் நான் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளாத் இல்லை, ஃபோல்டிங் வந்து நீங்களாக கொடுத்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இழுக்காமல் அடிங்க, அப்போ தான் வந்து அந்த நெக்லைன் வந்துட்டு நீட்டாக தெரியும். இல்லைன்னா அங்கங்கே இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அயன் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு சைடு முடிச்சுட்டு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ண ஸ்ட்ரிப்பை வந்து பின்னாடி கூடி வச்சு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கவர் பண்ண மாதிரி வச்சு நம்ம 1/2 inch நெக் கிட்டையும் 3/4 inch வந்து ஆம்ஹோல் கிட்டையும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது ஷோல்டர் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருந்தேன். ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போது நெக்லைன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஷோல்டர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக்கோட நெக்லைனை அந்த டாப் ஸ்டிச் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை, ஸோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அப்போ அதை ஸ்கிப் பண்ணியிருந்தேன், ஏன்னா அந்த ஷோல்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை முடித்தாச்சு. இனி அடுத்து ஸ்லீவ்ஸ் தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ்ஸ் வந்து எப்போவுமே சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே ஈவனாக இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு அப்படியே வச்சு அடிப்பாங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போது சென்டரில் எல்லாமே வச்சு நம்ம நீட்டாக அடிச்சிடலாம். 1/2 inch
அளவுக்கு நான் சீம்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ திருப்பிட்டு இன்னொரு பக்கமாக நம்ம அடிக்கணும். நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறப்ப மேலே இருக்க கிளாத்தையும் சரி ஸ்லீவ்ஸையும் சரி இழுக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக முடிஞ்சிடும். நம்ம இழுத்து தைக்கிறதுனால தான் ரிங்கிளே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிங்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா நம்ம தைக்கிறப்ப வந்து கிளாத்தை இழுக்கவே கூடாது. இப்போ ஸ்லீவ்ஸில் வந்துட்டு 1 inch நான் ஸ்லீவ் ஓப்பனில் சீம்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் ஆல்சோ பாடிஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 inch. இப்போ இந்த ஹிப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1 inch அளவுக்கு நம்ம தைச்சி விட்டுக்கணும், ஏன்னா சைட் ஸ்லிட் கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ அதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த பாயிண்ட் வந்து ஹிப் பாயிண்டில் இருந்துட்டு கீழே ஒரு 1 inch அளவுக்கு நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த 3/4 நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும் சைட் ஸ்லிட்டுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்து ரன் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வர்றப்ப நீடில் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி கிளாத்தை திருப்பிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு 3-4 பேக் ஸ்டிச் கொடுத்துக்காங்க, ஏன்னா அந்த இடத்த செக்யூர் பண்ணுறதுக்காக. திருப்பி இந்த பாயிண்டில் வந்து நீடில் இறக்கிட்டு திருப்பி இந்த மாதிரி கிளாத்தை திருப்பிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப நம்ம கிளாத் வந்து அந்த இடத்துல வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த இடத்துல லாக் ஸ்டிச் கொடுக்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டாக சைட் ஸ்லிட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே முடிஞ்சு அந்த சைட் ரோப் எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த சைடு வந்து உள் பக்கமாக ஹிப் லைனில் ரோப் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 inch அளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா நான் அந்த கொடுத்துருக்க அந்த ரோப்போட விட்த் வந்து பார்த்திங்கன்னா 1 inch தான் இருக்கும். ஸோ அது அளவுக்கு தான் அந்த கேப்பே இருக்கும். எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை உள் பக்கமாக கொடுத்துட்டு இதை ஓவர்லாப் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்படி பண்ணிவிட்டு வந்துட்டு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ரோப்பை வந்துட்டு நம்ம டை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ பிகினருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வேஸ்ட் டாட் வந்து மெயின் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஷேப் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு தான். மமா பெல்லிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் டாட் கொடுத்து எந்த ட்ரெஸ்ஸும் வேர் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்லிஸ் வந்து ஹைலைட் ஆகி தான் தெரியும். உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டாப்லேயே வந்துட்டு மேலே பாடிஸ் மட்டும் ரேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்கிறத ப்ளீட்டிங் இல்லை கேதரிங் மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ரெண்டு பார்ட்டாக நம்ம டாப் கூட ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணி இது மாதிரி நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.